एटावद् श्लोकम् अमानित्वमदं वित्त्वं अहिंसाक्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचम् स्थैर्यमात्म विनिग्रहः இந்த ஐந்து ஸ்லோகங்களில் 20 பண்புகளை பகவான் ஞானம் என்ற தலைப்பில் இங்கு கொடுக்கின்றார். இதற்கு பிறகு தத்துவ உபதேசத்தை இந்த அத்தியாயத்தில் செய்வார். அடுத்த அத்தியாயத்திலிருந்து கீதை முடியும் வரை விதவிதமான கோணங்களில் நட்பண்புகளையே பகவான் பேச இருக்கின்றார். இதில் சில பண்புகள் நாம் கடினப்பட்டு அடைய வேண்டியது, சில குணங்கள் நம்மிடம் ஏற்கனவே நம்மை அறியாமல் வந்துவிடும், அதை கஷ்டப்பட்டு நீக்க வேண்டும். அதில் முதலாக பகவான் அமானித்துவம் என்று ஆரம்பித்தார். மானித்துவம் இருக்கக்கூடாது, இது நீக்க வேண்டிய ஒரு பண்பு. மானித்துவம் என்பது நம்மை நாம் உயர்வாக நினைத்து கொள்ளுதல், மற்ற மனிதர்களுடன் நம்மை ஒப்பிட்டு நம்மையே உயர்வாக கருதி கொள்ளுதல். ஒரு அகங்காரம் மற்ற அகங்காரத்துடன் ஒப்பிட்டு தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுதல், அது மானித்துவம். ஆனால் நாம் யாரையும் நம்மிடம் ஒப்பிடாமல் நம்மையே நாம் பார்த்து நம்மீது வருகின்ற ஒரு மதிப்பு, நம்மையே மதித்தல், அது மானித்துவம் அல்ல, அது சுயமரியாதை. அதை வந்து நம்ம மானித்துவத்துடன் கலந்துவிடக்கூடாது. ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக, நம்மை நாம் உயர்வாக நினைத்தல். ஒரு கருத்து சொல்வார்கள், ஹோலினஸ் இஸ் அன்செல்ஃப் அவேர் அப்படின்னு சொல்வார்கள். இப்போ ஒரு மகான் இருக்கார், அவரை மற்றவங்கள்லாம் நீங்கள் ஒரு ஹோலி பர்சன், நீங்கள் வந்து மிக மேன்மையானவர், அதாவது வந்து அருள்மிகுன்னெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அருள் நிறைந்தவர், தவம் நிறைந்தவர்கள் நல்லா நினைக்கிறார்கள். இப்போ அடுத்த கேள்வி, அவர் தன்னை பற்றி என்ன நினைப்பார், அதுதான் இப்போ கேள்வி. மக்களெல்லாம் உங்களை வந்து அருள்மிகு அருள் பொருந்தியவர்னு நினைக்கிறார்கள், நீங்கள் உங்களை அப்படி நினைப்பீர்களா? இதில் ரெண்டும் ப்ராப்ளம், நினச்சாலும் ப்ராப்ளம், நினைக்கலினாலும் ப்ராப்ளம். நினச்சாருன்னு வச்சுக்குவோமே, அதுக்கு தகுதி கிடையாது. நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டா அவர் உயர்ந்தவர் அல்ல. பிறகு இனி ஒரு ஆங்கிளில், நீ உன்னை என்ன நினைக்கிறையோ அதுதான் நீ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. நீ வந்து யாருன்னா உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் நீ. அப்போ அவர் தன்னை தாழ்ந்தவர் நினச்சாலும் தாழ்ந்தவர் தான், அப்போ என்ன தான் நினைப்பார் என்றால், அவர் தன்னை உயர்ந்தவர்னு நினைக்க மாட்டார், தாழ்ந்தவர்னு நினைக்க மாட்டார். அப்போ மக்கள் நினைக்கிறாங்களேன்னா அது அவர் தன்னை நினைக்காத வரை அது அவரிடத்தில் இருக்கும். அன்செல்ஃப் அவேர் அப்படின்னா அது இருக்கிறது அவருக்கே தெரியாது அப்படின்னு அர்த்தம். தெரியக்கூடாது, அவர் பார்க்கக்கூடாது. அப்படி இந்த மானித்துவம் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ், தனக்கு தான் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு பாவனை, அது இருக்கக்கூடாது. மற்றவங்க அப்படி நினைத்தால் அவர் அதை எப்படி நினைக்கணும்னா, என்னை அவர்கள் நினைக்கவில்லை, இந்த உபாதியில் இருக்கின்ற சில குணங்களை அவர்கள் நினைக்கின்றார்கள்.
அது வைராக்கியமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அந்த குணத்தை அவர்கள் போற்றுகிறார்களே தவிர என்னை அல்ல. அப்போ ஒரு ஞானிய உலகம் வந்து நீங்கள் ஞானி மகான்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார்னா, நான் மகான் அல்ல, இந்த சரீரத்துக்குள் இருக்கின்ற சில தன்மைகள் மகத்துவம் வாய்ந்தது, அதை அவர்கள் மதிக்கின்றார்கள். இவர் சொல்வார், அதை நானும் மதிக்கின்றேன். ஆகவே ஞானிக்கு அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை. இந்த எடப்பட்டவங்களுக்கு தான், எந்த தகுதியும் தவமும் பண்ணாதவங்களுக்கும் அகங்காரம் இல்லை. அவன் எதை நினச்சி அகங்காரத்தைப்படுவான்? பிறகு இடைப்பட்ட நிலையில் தான் இந்த ப்ராப்ளம் மைண்டுக்கு வருது, தன்னை உயர்ந்தவனாக நினைக்க தோன்றுகிறது. ஆகவே பகவான் வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அதை பார்த்து முடித்தோம். அடுத்ததை தான் ஆரம்பித்தோம், அதம்பித்துவம். தம்பித்துவம் என்றால் நம்மிடம் உள்ள மேலானதை வெளிக்காட்டி கொள்ளுதல். மானித்துவம்ங்கிறது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது, அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அது எப்படியாவது வெளிப்பட்டு விடும். அதனால தான் வேஷ பாஷ கிரியாதிபிகி ஸ்வதர்ம பிரகடீகரணம் அப்படின்னு பார்த்தோம். வேஷம், அந்த மாதிரி வேஷம் போடுவது, பாஷா நம்முடைய பேச்சு நடத்தை, கிரியாபிகினா செயல்களால் தன்னுடைய ஸ்வதர்மகன தன்னிடம் உள்ள மேன்மையானதை உயர்ந்ததை, அல்லது உயர்ந்ததோ இல்லையோ மற்றவர்கள் உயர்ந்ததாக கருதுவது தன்னிடம் இருந்தால் அதை காட்டி கொள்ளுதல். இப்போ இதில் வந்து இந்த வேஷங்கிற இடத்துல சில சந்தேகம் நமக்கு வரலாம். நமக்கு ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு விதமான ட்ரெஸ்ஸில் நமக்கு விருப்பம் இருக்கலாம். இது வந்து நான் வேஷம் போடுறதாக நம்ம நினைக்கலாம், அதில் ஒரு குழப்பம் வரலாம். நாலு பேர் வேறு சொல்லுவாங்க அவன் வேஷம் போடுறான் அப்படின்னு வேறு சொல்லுவார்கள். ஆனால் அவைகளெல்லாம் வேஷமல்ல, நம்முடைய லட்சியத்தை ஞாபகப்படுத்துகின்ற ரிமைண்டர். அதனால் அந்த ஒரு கருத்துக்காக நம்ம போடலாம். நம்மளுடைய ட்ரெஸ் போடுறதோ அல்லது விபூதி வைக்கிறதோ நாமம் இடுவதோ, சில பேர் அதை வேஷம்னு சொல்லியும் கூட நம்ம அவமதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்முடைய லட்சியத்தை நம்முடைய பாதையை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால் தாராளமாக அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆட்டிடியூடில் செய்யக்கூடாது. ஆகவே வேஷத்தில் வந்து ஆப்ஷன் இருக்குது, நம்ம எந்த ஆட்டிடியூடில் வேஷம் போடுறோம். பிறகு பாஷா, இது ரொம்ப முக்கியம். நம்முடைய தவங்கள், நாம் செய்கின்ற மேன்மையானது, நம்மிடத்தில் இருக்கிற சில நல்லதையெல்லாம் நாமே சொல்லி காட்டிக்கொள்ளக்கூடாது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு தவத்தினுடைய பலன் அந்த தவத்தை வெளிக்காட்டி புகழை அடைந்து விட்டால் அத்துடன் முடிந்து விடுகிறது. ஆகவே ஒரு தவத்தின் பலனை நம்மளே அழிச்சிடக்கூடாது. செயலால், நம்முடைய செயலினாலும் நம்மை பற்றி உயர்வாக காட்டி கொள்ளக்கூடாது. இதனுடைய விளைவு என்னன்னு சென்ற வகுப்பில் பார்த்தோம், உண்மையான ரெஸ்பெக்ட் நமக்கு போயிடும். நம்ம ஈவன் அலங்காரமே ஒரு லெவலுக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா மற்றவர்களெல்லாம் மனதிற்குள் சிரிப்பார்கள், நேரடியாக சிரிக்க முடியாது. அதனால் அதுக்கு அல்லது நமக்கு பின்னாடி சிரிப்பார்களே தவிர அது வந்து அலங்காரமாக இருக்காது, அது நமக்கு அலங்கோலமாயிரும். ஆகவே நம்முடைய உண்மையான ரெஸ்பெக்ட், மரியாதையை நாம் இழந்து விடுவோம். பிறகு வந்து மற்றவர்களுக்கு பொறாமையை தூண்டுதல் ஒரு பெரிய பாபம். இந்த தம்பித்துவத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய பொறாமையை தூண்டுகின்றோம், அது பெரிய பாபம். இதெல்லாம் பல விளைவுகள். பிறகு பணிவு நம்மை விட்டு போயிடும். மானித்துவத்துக்கு சொன்ன அதே நியதி தான். இனி அடுத்து பார்க்க வேண்டிய கருத்து வந்து உபாயக. உபாயம் என்ன? தம்பித்துவம் இல்லாமல் இருப்பதற்கு அல்லது அதம்பித்துவத்தை பின்பற்றும் உபாயம் என்ன என்றால், இந்த இடத்துல தான் பதஞ்சலி சொல்கிற ஒரு உபாயம்,
அபரிக்கிரக அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பின்பற்றணும். அபரிக்கிரகம் என்றால் தேவைக்கு மேல் பொருளை நாம் வைத்து கொள்ளாமல் இருத்தல். பரிக்கிரகம்னா அதிகமான பொருள்களை கையாளுதல், அபரிக்கிரகம்னா தேவைக்கு மேலே பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அது நகையில் ஆரம்பிக்கணும், அதாவது கழுத்து குடுங்கிற வரைக்கும் போட்டுக்கிறது, அப்படி இல்லாமல் அழகாக ஒன்று போடலாம். எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துதல் அபரிக்கிரகம். இரண்டாவது முக்கியமான ஒரு வேல்யூ வந்து எளிமை, சிம்பிளிசிட்டி. எல்லாத்துலேயும் ஒரு எளிமையை பின்பற்றுதல். நம்முடைய ஆடையில் நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியமில்லை, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கணும், நாம் வச்சிருக்கிற பொருள்களில் எளிமையாக இருக்கணும். அப்படி எளிமையாக பொருள்களை கையாளுதல், அந்த சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற மைண்டுக்குள்ள ஒரு வேல்யூ வந்துவிட்டால் நம்மை அறியாமல் அதம்பித்துவத்தை பின்பற்றுவோம். நம்ம தம்பமாக இருக்க மாட்டோம் எப்பொழுது எளிமை இருந்தால். எல்லாத்துலேயுமே நம்மளே பார்த்து கண்டுபிடிக்கணும், நான் எதில் ஆடம்பரமாக இருக்கேன், அதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். சிலருக்கு ட்ரெஸ்ஸில் வீக்னஸாக இருக்கலாம், சிலருக்கு வந்து டெய்லி ஒரு 5 ஐட்டம் பண்ணி இருக்கணும், சாப்பிட்றோமோ இல்லையோ. இப்போ உணவில் எளிமை இல்லாமல் இருக்கலாம் அப்படி, அல்லது சில பொருள்களில் சில பேர் 10 பேனாவை வச்சுக்கிறது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான், அதற்கு மேலே அல்லது வந்து ஒருத்தர் பேனா காமிச்சார் எங்கிட்ட, விலை என்னன்னு கேட்டால் 10,000 ரூபா தான் அப்படின்னார். இது என்னன்னா இது அப்புறம் பிராண்டு, அது ஒரு மோகம். சில பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதெல்லாம் என்னென்னா நான் இப்படிப்பட்டவன்னு காட்டிக்கொள்ளுதல்ல. நமக்குன்னு ஒரு பிராண்ட் இல்லாமல் யாரோ பிராண்டில் நம்ம என்ன பெருமை அடைய வேண்டும். அப்படி இதெல்லாம் எளிமைங்கிற ஒரு வேல்யூவை பின்பற்றினால், அடுத்தது வந்து மானசீகமாக ஒரு வேல்யூ இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக எதை நாம் மறைப்போம், தப்பு பண்ணுனா அதை மறைப்போம், ஆனால் நம்முடைய தவத்தை நாம் மறைக்க வேண்டும். நாம் செய்கின்ற தவங்கள், நாம் செய்கின்ற நன்மைகள், அதை மறைத்து பழகுதல். அதாவது வந்து தர்ம கோப்பியம்னு சொல்கிறது, கோப்பியம்னா மறைச்சிக்கிறது, தர்மத்தை எல்லாம் மறைச்சி பண்ணணுமா. யாருக்காவது ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட சொல்லிடணும், என்னென்ன நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டாக பண்ணுறோம். போய் 4 பேர்த்திட்ட சொல்லுவியல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கறது. கொடுக்கும் பொழுது அல்லது வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நாம் செய்கின்ற தானமாகட்டும் உதவியாகட்டும் அதை மறைத்து செய்தல். தீயதைத்தான் மறைக்கணுங்கிறது இல்லை, நல்லதையும் நாம் மறைக்க வேண்டும். இதெல்லாமே சிலதெல்லாம் ஆட்டிடியூட், சிலதெல்லாம் ஆக்ஷன் லெவலில். இந்த எளிமை அபரிக்கிரகமெல்லாம் செயல் லெவலில் பின்பற்றணும். இந்த மறைத்தல்ங்கிற ஒரு வேல்யூ முக்கியமான ஒரு வேல்யூ. அதாவது நாம் செய்கின்ற தவங்களெல்லாம் நமக்கு தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு மீறி தெரிய வந்தால் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம், நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான சங்கல்பம் என்னென்னா, ஆத்மஸ்துதிகி ந காரியா. ஆத்மஸ்துதினா தட்புகழ்ச்சி செய்யக்கூடாது. அது வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவத்துடன் சொல்லப்பட்டிருக்கு. தட்புகழ்ச்சி வந்து மகாபாரதத்தில் தற்கொலைக்கு சமம் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். இந்த அர்ஜுனன் வந்து ஒரு விரதம் எடுத்துட்டான், யாராவது என்னுடைய காண்டீவத்தை இழிவாக பேசினா அவங்கள கொண்டு போடுவேன். ஒருத்தர் பேசிட்டார், உடனே கொல்ல போகிறேன் அப்படின்னா, அதுக்கு சொன்னார் பகவான் சொன்னார், நீ உன்னை புகழ்ந்துரு அது மரணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி, தன்னையே புகழ்ந்தால் அது வந்து தற்கொலைக்கு சமம். அதாவது மைண்டு வந்து மேக்சிமம் இன்சென்சிட்டிவிட்டிக்கு போனால் தான் தன்னையே நம்ம புகழ்ந்துட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய கான்வர்சேஷனை நம்மளே, நமக்கு தெரியாமல் யாராவது ரெக்கார்ட் பண்ணி
காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் நாம் என்னென்னலாம் பேசியிருக்கிறோம்னு நமக்கு தெரியாமல் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி போட்டுப்பா கேட்டோம்னா நமக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அதுலேயும் ஏதாவது பண்ணி வச்சுருவோம். நமக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு போட்டு கேட்டால் அதில் ரெண்டு விஷயத்த அதிகமாக பார்க்கலாம். ஒன்று ஆத்மஸ்துதி, இனி ஒன்று பரநிந்தா. யாரையாவது குறை சொல்லிகிட்ருப்போம், யாரையாவது நிந்தனை பண்ணிகிட்ருப்போம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்மைய புகழ்ந்துப்போம். சில பேர் எப்படி புகழ்ந்து கொள்வார்கள்னா, எனக்கு தற்புகழ்ச்சியே பிடிக்காது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கொள்வார். தற்புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொல்கிறதுமே ஒரு தற்புகழ்ச்சி தானே. அப்படி தன்னை புகழ்ந்து கொள்ளுதல் மிக மிக இழிவான ஒரு குணம். அது பலருக்கு இருக்குது. அதாவது வந்து யாராவது நம்மிடத்தில் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் நம்மால் பொறுமையாக கேட்ட முடியும். என்னிடத்துல ஒருவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறங்கிற பேரில் அரை மணி நேரம் பேசுகிறாங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதான்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. பிறகு எப்போ போர் அடிக்கும்னு, எப்போ அவங்க அவங்கள புகழ ஆரம்பிச்சிட்றாங்களோ அப்போ தான் போர் அடிக்கும். உள்ள சிவ சிவான்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒருவர் என்ன பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, லேர்ன் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்க மைண்டை ஷேர் பண்ணுவாங்க, அதில் தவறே கிடையாது. என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் எப்பொழுது தன்னை புகழ ஆரம்பிக்கின்றார்களோ அதுதான் கேட்பவர்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சர். நீங்கள் யாரையாவது டார்ச்சர் பண்ணணும்னா போய் அவங்கக்கிட்ட உங்களை பற்றி பேசுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் நான் என்னை பற்றியே பேசிட்டேன், இனிமேல் நீங்கள் என்னை பற்றி பேசுங்க. ஏன்னா நானே ரொம்ப என்னை பற்றி பேசிட்டேன். அந்த அளவுக்கு தன்னை பற்றி பேசுறதுல ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி. இது ஒரு விதமான அடிக்ஷன், இது ஒரு விதமான நோய். இது வந்து தம்பித்துவத்துக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால் நம்ம வந்து இந்த மௌன விரதம் எல்லாம் இருக்கிறமே, அந்த மௌனத்தில் முக்கியம் என்னென்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை புகழ்ந்த வார்த்தைகளாக இருக்கா, என்னை அறியாமையே என்ன நான் புகழ்ந்துட்டுருக்கிறேனா அதை கவனிக்கணும். அதை மட்டும் சென்சார் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல பாதிக்கு மேலே பேசுகிறதுக்கு விஷயம் இருக்காது. அப்புறம் கஷ்டப்பட்டு யோசித்து புதுசாக பேச வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு பலகீனம் நம்ம இடத்துல இருக்குது. அதை நாம் நீக்கினால் தம்பித்துவத்தை நாம் அடைவோம், அல்லது தம்பத்தை நாம் நீக்குவோம். இப்போ பகவான் வந்து இரண்டு சேர்ந்து போகிறதுனால சேர்ந்து சொன்னார், அமானித்துவம் அதம்பித்துவம். இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக மாதிரி தான். ஒன்று இருந்தால் இனியொருத்தர் இருப்பான், இனி ஒன்று இருந்தால் இனி ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். இப்போ இந்த இரண்டையும் நம்ம சேர்ந்து நீக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கர்வப்படக்கூடாது. அதே சமயத்தில் சுயமரியாதையும் நமக்கு இருக்க வேண்டும். அதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி மூன்றாவது வேல்யூ, 20 பண்புகளில் அமானித்துவம் அதம்பித்துவத்தை முடித்தோம். இனி அடுத்தது அஹிம்சா. அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா. இந்த ஸ்கூலில் எல்லாம் மனப்பாட பகுதின்னு சில திருக்குறள் எல்லாம் இருக்கும். அப்படி வந்து இந்த 20 வேல்யூவை நம்ம மனப்பாடமாவது பண்ணி வைக்கணும். அது மனசில் ஞாபகம் இருந்தால் தான் நம்ம எந்த நேரத்தில் எதை பின்பற்றணும், எதை விடணும் அப்படிங்கிற கவனம் வரும். அடுத்த வேல்யூ வந்து அஹிம்சா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லணும்னா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல சுருக்கமாக பார்ப்போம். அஹிம்சா என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான பண்புகளில் ஒரு பண்பு. இப்போ சில வேல்யூஸ் எல்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டு சில விரதங்களை எல்லாம் கூறி இந்த விரதங்களெல்லாம் மகாவிரதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சத்தியம் அஹிம்சா மகாவிரதத்திற்குள் வருகின்றது. மகாவிரதம் அப்படின்னு சொன்னால் மிக மேலான பலனை கொடுக்கின்ற
அதே சமயத்தில் மிக கடினமான பண்பு. இங்கே மகா அப்படிங்கிறதுக்கு கஷ்டமான வேல்யூன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மிக மிக உன்னதமான உயர்ந்த பண்புன்னு ஒரு வேல்யூ இருக்குது, மிக உயர்ந்த பலனை கொடுக்கின்ற பண்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இது ஒரு மகாவிரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஹிம்சைங்கிற வேல்யூவை நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால், அதை ஏன் கஷ்டம்னு சொல்கிறோம்னா, மற்ற பல பண்புகள் நம்மிடம் இருந்தால்தான் நம்மால் அஹிம்சையை பின்பற்ற முடியும். மற்ற பண்புகளே நம்ம இடத்துல இல்லாமல் அஹிம்சையை நம்மால் பின்பற்ற முடியாது. அல்லது அஹிம்சையை பின்பற்ற ஆரம்பித்தோம்னா மற்ற பண்புகளையும் சேர்ந்து நம்ம எரியாமல் பின்பற்றி விடுவோம். மற்றதெல்லாம் நம்மோட சேர்ந்து வரும். அதனால் இது வந்து ஆல் இன் ஒன் அல்லது மெனி இன் ஒன். இந்த ஒரு வேல்யூக்குள்ளே மற்ற பல வேல்யூகளெல்லாம் கலந்துருக்கு. இப்போ அஹிம்சையை பின்பற்றணும்னா வாக் தபஸ் இருக்கணும். வாக்கு கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி அஹிம்சையை பின்பற்றி விட முடியும்? பொறுமை இல்லாமல் எப்படி அஹிம்சையை பின்பற்றி விட முடியும்? கோபம்ங்கிற ஒரு குணத்தை நீக்காமல் எப்படி அஹிம்சையை பின்பற்ற முடியும்? அப்போ அஹிம்சையை பின்பற்றணும்னா எத்தனையோ பண்புகள் நம்ம இடத்துல இருந்தால்தான் இந்த வேல்யூவையே நம்ம பின்பற்ற முடியும். இது ஒரு மகாவிரதம்னு சொல்கிறோம். அதனால தான் ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்கின்ற விரதமே, முக்கிய விரதமே அஹிம்சை தான். அதாவது நான் அஹிம்சையை விரதமாக எடுத்து கொள்கின்றேன், ஸ்வதர்மமாக எடுத்து கொள்கின்றேன். இது சந்நியாச மந்திரத்தில் வர்ற ஒரு முக்கியமான மந்திரம், முக்கியமான விரதம். இந்த சந்நியாசம் எடுக்கும் பொழுது ஒரு மந்திரம் இருக்குது, தேவர்களை பார்த்து நான் உங்களுக்கு அபயத்தை கொடுக்குறேன், அதாவது நான் உங்களை ஹிம்சப்படுத்த மாட்டேன், அப்படின்னா உங்கள் போஸ்ட்டுக்கு நான் வர முயற்சி பண்ண மாட்டேன்னு அர்த்தம். தவமெல்லாம் பண்ணி விரதங்களெல்லாம் இருந்து நான் புண்ணியத்தை சம்பாரித்து உன் இடத்த பிடிக்க வரமாட்டேன். பறவைகளை எல்லாம் பார்த்து நான் எந்த விதத்திலையும் உங்களை ஹிம்சப்படுத்த மாட்டேன் அப்படின்னு எல்லா பூதங்களையும் பார்த்து நான் வந்து அஹிம்சைங்கிற விரதத்தை எடுத்துக்கொள்கின்றேன். சந்நியாசம் ஈக்குவல் டு அஹிம்சை அப்படிங்கிற விரதத்தை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி சில மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த விரஜா ஹோமம் முடிஞ்ச உடனே சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில மந்திரங்கள், சில சங்கல்பங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஊர்துவ ஆசிரமத்தினுடைய முக்கிய சுதர்மம். அப்படிங்கும் பொழுது ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும். ஆனால் இதனுடைய பலன் மிக மிக உன்னதமான பலன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேல்யூவினுடைய லட்சணத்தை பார்ப்போம். பிறகு அதை பற்றிய சில பேசிக்கான கருத்தை பார்த்துட்டு நாம் ஏன் ஹிம்சப்படுத்திகிட்ருக்கிறோம், அதுக்கு என்ன உபாயம் என்று சுருக்கமாக பார்ப்போம். முதலில் லட்சணத்துக்கு போவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும், அஹிம்சை. ஹிம்சை அப்படின்னு சொன்னால் துயரம், துயரப்படுத்துதல். அஹிம்சை என்றால் யாரையும் துயரப்படுத்தாமல் இருத்தல். அதாவது காய வாக் மனோ பிகி, அல்லது வந்து காய வாக் மனோ கர்ம பிகி. காயம்னா உடல், நம்முடைய ஸ்தூல உடல். வாக்குனா நம்முடைய வாக். மன, நம்முடைய மனம். இந்த கருவிகள் மூலமாக, இந்த மூணு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட். உடம்புங்கிறது ஒரு கருவி, வாய் பேசுதல்ங்கிறது ஒரு கருவி, மனம்ங்கிறது எண்ணத்தை மேற்கொள்ள ஒரு கருவி. இந்த கருவிகள் மூலம், இந்த கருவின்னு சொல்கிறத விட இந்த கருவியிலிருந்து வருகின்ற செயல்கள் மூலம், அதாவது வந்து மனோ வாக்காய கர்ம பிகி, இந்த மூன்று கரணத்திலிருந்து வருகின்ற கர்மத்தின் மூலமாக பிராணி பீட அனாச்சரணம், அதாவது காய வாக் மனோபிகி அல்லது இந்த கரணங்கள் மூலமாக
பிராணி பீட அனாச்சரணம். பிராணின ஜீவராசிகள், பீட்டா அப்படின்னா பெயின், கஷ்டத்தை, ஹிம்சை. அனாச்சரணம்னா செய்யாமல் இருத்தல், ஆச்சரணம்னா செய்தல், அனாச்சரணம்னா செய்யாமல் இருத்தல். அதாவது உடல், சொல், மனம், இந்த மூன்று கருவிகளிலிருந்து வருகின்ற செயல்கள் மூலமாக எந்த ஜீவராசியையும் நாம் துன்புறுத்தாமல் இருத்தல், இதுதான் இதனுடைய லட்சணம். இந்த அஹிம்சைங்கிறதையும் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேல்யூ. இதை நம்ம பல சமயத்தில் தவறாகவும் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இதில் சில நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது, இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வாய்மைன்னு ஒரு வேல்யூ இருக்கோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். உண்மை பேசுதல், அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை ரொம்ப பேர் தவறாக புரிந்து கொண்டு என்ன சொல்வார்கள், உண்மையெல்லாம் பேசினா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படி நினைக்கிறோம். அந்த வேல்யூ மேலேயே நமக்கு ஏன் வேல்யூ வரலினா சரியாக புரிஞ்சுக்கல. அதே போல் அஹிம்சையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தயானந்த சாமிஜி அழகாக சொல்வார்கள், இந்த அஹிம்சையை யாரிடத்திலிருந்து ஆரம்பித்தல், அதாவது என்னுடைய உடல், என்னுடைய சொல், என்னுடைய மனதின் மூலமாக எந்த பிராணிக்கும் எந்த உயிரினத்திற்கும் கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடாது. இதை யாருக்கிட்டிருந்து ஆரம்பிக்கிறது, கொசுகிட்டிருந்து ஆரம்பிக்கலாமா அல்லது நெய்பர்கிட்டிருந்து ஆரம்பிக்கலாமான்னா சாமிஜி சொல்லுவார், அதை உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதாவது சுவ பரஹிம்சா ராஹித்யம். கொஞ்சம் இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா சுவ அப்படின்னா உன்னையே நீ ஹிம்சப்படுத்தி கொள்ளக்கூடாது, உன்னையே நீ துன்புறுத்தக்கூடாது. பர அப்படின்னா மற்றவர்களையும் துன்புறுத்தக்கூடாது. ஆகவே அஹிம்சை, அதுக்கு ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன், சுவ பர ஹிம்சா ராஹித்யம். ராஹித்யம்னா இல்லாமல் இருத்தல், உன்னையும் மற்றவர்களையும் நீ துன்புறுத்தக்கூடாது. இதையும் கவனமாக புரிஞ்சுக்கணும், நாம் செய்கின்ற தவங்களெல்லாம் நமக்கே நாம் செய்கிற துன்பந்தான். அப்போது தவத்துக்கு லட்சணமே சரீர பீட்டனம் தவக, தவம் தவத்துக்கே சரீரத்துக்கு கொடுத்துக்கிற பீட்டா தான் தவம். பீட்டா அப்படின்னா கஷ்டம், உன்னை நீயே வருத்தி கொள்வது தான் தவம்னு தவத்துக்கு ஒரு லட்சணம். அஹிம்சையினுடைய லட்சணம் பார்த்தா உன்னையும் நீ வருத்தக்கூடாது, மற்றவர்களையும் வருத்தக்கூடாது. அதனால தான் இதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அஹிம்சையை சரியாக புரிஞ்சிட்டா தான் அஹிம்சைங்கிற வேல்யூ மீது நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதனால தான் இந்த லட்சணத்தில் கொஞ்சம் சில கருத்துக்களை பார்ப்போம், பேசிக்கான அடிப்படையான கருத்துக்களை பார்ப்போம். பிறகு வந்து இது ஏன் நம்ம இம்சப்படுத்திகிட்ருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நமக்கு நாமே கொடுக்கின்ற துயரம் வந்து ஹிம்சையாகாது, அது தவம். தவம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் கொடுக்கின்ற துயரம். இப்போ எந்த துயரம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நமக்கு மோர் ஸ்ட்ரென்த், அதிக வலிமையை கொடுக்குமோ அது ஹிம்சை அல்ல. அதனால தான் தவத்துக்கு உபனிஷத்தில் லட்சணம் சொல்லும்போது அநாசகேன தபசா என்று சொல்லப்பட்டுள்ளது. உன்னை அழிக்காத தவத்தின் மூலமாக உன்னை நீ தூய்மைப்படுத்திக்கொள் என்று உபனிஷத் சொல்லுது. இப்போ ஒரு தவம் செய்தால் அது எந்த விதத்துலேயும் நமக்கு ஒரு டேமேஜ் வரக்கூடாது. ஒரு தவம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணுமே தவிர நம்மை பலகீனப்படுத்தக்கூடாது. அப்போ அஹிம்சை அப்படிங்கிறது வேறு, தவங்கிறது வேறு. இப்போ நமக்கு நாமே நம்ம ஒரு நாள் உபவாசம் இருக்கிறோம், அது அஹிம்சை தான், அது வந்து தவம், அது வந்து ஹிம்சை கிடையாது. ஏன்னா நம்மை வலிமைப்படுத்த, மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காக செய்கின்ற தவம்.
அதனால் இந்த இடத்துல தவத்தினுடைய லட்சணத்தையும் ஹிம்சையும் நம்ம கலந்து புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ தவத்தில் நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம், இனியொருத்தனை கஷ்டப்படுத்திட்டு நான் அவனுக்கு தவம் பண்ண வைக்கிறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு நாமளே கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னா தான் தவமே தவிர இனியொருத்தனை அடிச்சுட்டு அவன் தவம் பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் அருகதை இருக்கே தவிர இனி ஒருத்தர் தவம் பண்ணணும்னா அவர் விரும்பி பண்ணினா தான் அது தவம். இனி ஒருத்தருக்கு பட்னி போட்டுட்டு தவம்னு சொல்லக்கூடாது. நமக்கு நாம் விரும்பி பட்னி போட்டால் தான் அது தவம். ஸோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அஹிம்சை என்றால் நம்மையும் நாம் அழித்து விடக்கூடாது, நமக்கும் நம்ம துயரத்தை கொடுக்கக்கூடாது, குறிப்பாக மற்றவர்களுக்கு நாம் ஹிம்சை செய்யக்கூடாது. இந்த அஹிம்சையில் இனியொரு விஷயமும் இருக்குது. சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் நாம் வந்து குறைவாக செய்கின்ற ஹிம்சை வந்து அவருக்கு வருகின்ற பெரிய ஹிம்சையிலிருந்து அவரை காப்பாற்றுறதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ அதுவுமே அஹிம்சை ஆகின்றது. இப்போ டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறார், நம்ம இடத்துல இருக்கிற வூண்டை வந்து க்ளீன் பண்ணுறார், அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. எதற்குன்னா அந்த கஷ்டம் வந்து அதை விட பெரிய கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதனால் அதுவும் வந்து அஹிம்சை தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒருத்தனை அடிக்கிறார், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார், அதுவும் அஹிம்சை தான். அப்போ அஹிம்சைங்கிற வேல்யூவை யாரு வேணாலும் பின்பற்றலாம், க்ஷத்திரியனும் பின்பற்றலாம், வைசியனும் பின்பற்றலாம், சந்நியாசியும் பின்பற்றலாம். இப்போ அஹிம்சைங்கிற வேல்யூ வந்து இவரால் பின்பற்ற முடியும் முடியாதுன்னு அர்த்தமில்லை. ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற நோக்கம் வந்து அவர் திருந்தனும் அப்படிங்கிற நோக்கத்தில் தவறுக்கு அளவான பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுவும் அஹிம்சை தான். அதனால் அஹிம்சைங்கிறது முற்றிலும் நம்மால் பின்பற்றக்கூடிய வேல்யூ தான். யார் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் வாழ்க்கை முறையில் இருந்தாலும் அவர்கள் இந்த அஹிம்சைனா என்னன்னு புரிந்து கொண்டால் முழுமையாக பின்பற்ற முடியும். அப்போ இந்த அஹிம்சை அப்படிங்கிறது யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இனி அடுத்த கருத்து, இந்த அஹிம்சையில் நம் மனதில் வந்து ஒரு சங்கல்பம் வர வேண்டும். இப்போ நம்ம பார்க்கறது அஹிம்சையினுடைய சுரூபத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த சங்கல்பம் என்ன என்றால், நான் யாரையும் துயரப்படுத்தக்கூடாது, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் நம்ம மனசில் வந்து அந்த சங்கல்ப உறுதியாக பிரதானமாக மனசில் போய் அதன் அடிப்படையில் செயல்பட்டாதான் அஹிம்சா அப்படின்னு அர்த்தம். இப்போ அஹிம்சைங்கிற வேல்யூவை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து அஹிம்சையை பின்பற்றுகிறேன் என்றால் நம் மனதில் வந்து ஒரு வேல்யூ, ஒரு சங்கல்பம், ஒரு குணம் வர வேண்டும். அது என்னன்னா, நான் யாரையும் துயரப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் ஹர்ட் பண்ண விரும்பவில்லை, ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் உள்ளே போய் அதுவே நம்முடைய குணமாக மாறினால் அதுதான் அஹிம்சை. ஆனால் பல சமயங்களில் பார்த்தோம்னா நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யும் தெரியுமோ, இந்த வார்த்தையை சொன்னால் தான் அவன் ஹர்ட் ஆவான், நான் போய் அவனை ஹர்ட் பண்ணிட்டு வர்றேன், அவனை துன்புறுத்திட்டு வர்றேன்னு நம்ம திட்டமிட்டு யாருக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தினா அவங்க மனசு புண்படும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம பர்டிகுலராக பயன்படுத்தி மற்றவங்களை நம்ம துயரப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டு தான், அப்படி இல்லாமல். ஆகவே அஹிம்சைங்கிறது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா செயல்படும் வேல்யூ கிடையாது, செய்கின்ற ஒரு வேல்யூ இல்லை, இது ஒரு மானசீகமான ஒரு குணம், மனதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான குணம்தான் அஹிம்சா. என்ன குணம்னா இந்த சங்கல்பம், நான் யாரையும் துயரப்படுத்த மாட்டேன், என்னால் யாரும் துயரப்படக்கூடாது என்கின்ற
ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற சங்கல்பம். அதனால தான் ஒரு சிந்தனையாளர் சொல்கிறாரு, அஹிம்சா நான் வயலன்ஸ் ஈஸ் எ டீப் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்கிறார். இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து மனதிற்குள் இருக்கின்ற ஆழ்ந்த மனதில் இருக்கிற ஆட்டிடியூடுன்னு சொல்கிறார். இப்போ வந்து சில வேல்யூவை நம்ம பின்பற்ற முடியும். இந்த அஹிம்சைங்கிறது வந்து செயல்படுற வேல்யூ அல்ல. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒருத்தர் வர்றாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறார். நம்ம சொல்லலாம், நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம், சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லலாம், சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். நம்ம வந்து அஹிம்சை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமோ? அஹிம்சைங்கிறது ஒன்று கிடையாது செய்வதற்கு. இல்லை, காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நான் அஹிம்சை பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? அது வரைக்கும் பேசாமல் இருப்பேன்னு சொல்லலாம், நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு அது சொல்லலாம். இப்போ அஹிம்சை அப்படிங்கிறது ஒரு வேல்யூ செய்யறது கிடையாது, இது வந்து ஒரு ஆட்டிடியூடு, நம்ம மனசில் இருக்கின்ற ஒரு சங்கல்பம். இப்போ அஹிம்சைங்கிறது ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற ஒரு விரதம். அதனால் என்ன சொல்லலாம், மானசீக விரதம்னு சொல்லலாம். மனதிற்குள் இருக்கின்ற ஒரு விரதம்தான் அஹிம்சை. என்னென்னா, தட் சென்சிட்டிவிட்டி, மற்றவர்களை நான் புண்படுத்த மாட்டேன் அட் எனி காஸ்ட். எந்த சூழ்நிலையிலும் என்னால் மற்றவர்கள் புண்படக்கூடாது. மற்றவர்களுடைய துயரத்திற்கு நான் ஒரு கருவியாக இருக்க விரும்பவில்லை. இந்த ஒரு திங்கிங், இந்த ஒரு தாட், இதுதான் அஹிம்சை. இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு ஆட்டிடியூடு, பாவனை மனதிற்குள் இருந்தால் அந்த அதுதான் இங்கே வந்து பகவான் வந்து அஹிம்சா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆட்டிடியூடு இருந்தால் என்ன ஆகும்னா, உடலாலும் சொல்லாலும் மனதாலும் மற்றவர்களை நாம் ஹிம்சைப்படுத்த மாட்டோம். காரணம் என்ன? அப்படி ஹிம்சைப்படுத்தக்கூடாதுங்கிற ஆட்டிடியூடு எனக்குள்ளே இருக்குது, அந்த குணம், அந்த பாவனை எனக்குள்ளே இருக்குது, ஆகவே நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த பாவனை, இந்த குணம் நமக்குள்ளே இல்லை என்றால் உடல் ரீதியாக மற்றவங்களை துயரப்படுத்துவேன், சொல் ரீதியாக துயரப்படுத்துவேன், மானசீகமாகவும் துயரப்படுத்துவேன். இந்த உடல் ரீதியாக அப்படின்னு சொன்னால், சின்ன வயதில் தான் உடல் ரீதியாக ஒருத்தரை துன்பப்படுத்துவோம், ஒருத்தனை அடிக்கிறது, ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறது, அல்லது அவர்களுக்கு தேவையான, நம்ம வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டுக்கு தேவையான அளவு ஒரு ஒழுங்கான ட்ரெஸ் கொடுக்காததோ, அல்லது இருப்பிடம், தூங்கிறதுக்கு ஒழுங்கான இடம் கொடுக்காமல் இருந்தாவே அது உடல் ரீதியாக கொடுக்குற ஹிம்சை. ஆனால் நாம் ஒரு வயதுக்கு மேலே மரணம் வரை நாம் அதிகமாக ஒருத்தரை ஹிம்சப்படுத்துகிற கருவி வந்து நம்முடைய சொற்கள், நம்மளுடைய பேச்சு இருக்கே, அதைத்தான் வெப்பனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஒருத்தருடைய மனதை புண்படுத்த நாம் அதிகமாக கையாளுகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாக். அது எப்படி தெரியுதுன்னா, நாமும் அதிகமாக துயரப்படுறது மற்றவர்களுடைய வாக்குனால தான். யோசிச்சு பார்ப்போம், காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் யாருடைய பேச்சும் காதில் விழுகலைன்னு வச்சுக்குவோமே, நம்ம அன்னைக்கு எவ்வளவு தூரம் ஹிம்சப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் என்ன ஆயிரும்னா, யாருமே இல்லையேன்னு வேற துயரம் வந்துடுது. இன்னைக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. சரி, பேச்சு துணைக்கு யாராவது வந்தால் நல்லா பேசிக்கிறீங்களான்னு அது கிடையாது, அதில் ரகலை. நீ இப்போ இப்படி பேசுகிறியா, நான் அப்படி பேசுகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, யாருடைய பேச்சையும் கேட்காம தனிமையில் இருக்கிறதுக்கும் மனப்பக்குவம் இல்லை. டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டாலும் அந்த பேச்சை மென்மையாக பேசுறதுக்கும் பக்குவம் இல்லை. அதனால் அதைத்தான் சம்சாரம்னு சொல்கிறோம். நம்மளாலையும் நம்மிடத்தில் இருக்க முடியல, சேர்ந்திருந்தாலும் ஒருவரை ஒருவரை ஹிம்சப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் பொதுவாக மனித இனம் அதிகமாக துயரப்படுவதும் துயரப்படுத்துவதும்
வாக்கினால்தான். அதனால தான் இந்த அகிம்சையை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். என்ன, வாக்தவம் இல்லை என்றால், இந்த வாக்கை நம்ம கட்டுப்படுத்தவில்லை என்றால் நம்மளால் ஹிம்சப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. என்ன, வாக்கு தவம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அகிம்சையை பின்பற்ற முடியும். இந்த மௌன விரதம்லாம் எதற்குனா அகிம்சைக்காகத்தான். மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க நம்மகிட்ட இருந்து. காரணம் என்ன, எவ்வளோ பேர்த்த நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அன்னைக்கு. அன்னைக்கு நம்ம பேசுகிறதே இல்லை. எத்தனை பாவத்தை அன்னைக்கு நம்ம செய்யாமல் இருந்திருக்கிறோம். காரணம் என்ன, ஒவ்வொரு ஹிம்சையும் ஒரு பாவத்தை நமக்கு கொடுக்கின்றது. அப்போ நம்ம ஹிம்சைக்கு கருவியாக பயன்படுத்துவது சொல். பிறகு அதற்கு அடுத்தது போயிட்டோம்னா மனம். இந்த மனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய ஒருவர் கஷ்டப்படணுங்கிற எண்ணம் இருக்கே அதுவே ஹிம்சை தான். ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள அது வந்து பாதிக்கின்றது. இந்த சாபம் கொடுக்கறதுனெல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு, அது உண்மையும் கூட. ஒருவர் ரொம்ப நல்ல தவம் செய்து அந்த தவசியாக அவர் இருக்கும் பொழுது யாரையாவது மனசில் நினச்சி இவங்களுக்கு இந்த கஷ்டம் வரணும்னு ஒரு சங்கல்பம் செய்தால் அந்த சங்கல்பத்துக்கு சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த கஷ்டத்தை அது அவங்களுக்கு கொடுத்துரும். காரணம் என்னன்னா, அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்கின்றது. அதனால தான் தப்பித்தவரையும் கூட ஒருத்தர் கஷ்டப்படணும்னு நினச்சிடக்கூடாது. காரணம் என்ன, அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்படி மானசீகமாக மன ஒருத்தரை நம்ம துயரப்படுத்துகிறோம், சொல் மூலமாக துயரப்படுத்துகிறோம், காயம் உடல் மூலமாக துயரப்படுத்துகிறோம். சாஸ்திரம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ காயம் மூலியமாக துயரப்படுத்தினா அந்த பாபம் நீ காயத்தின் மூலமாக அனுபவிப்பாய். நீ உடல் ரீதியாக ஒருத்தனை துயரப்படுத்தியிருந்தீன்னா, கையில் அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் பண்ணியிருந்தீனா, உனக்கு நோய் போன்ற உடல் ரீதியான துயரம் வரும். இந்த ஜென்மத்திலேயோ ஏதோ ஜென்மத்திலேயோ வாக்கு ரீதியாக துயரப்படுத்தி இருந்தால் நீ சுடு சொற்களை கேட்டு துயரப்படுவாய். அப்போ யாராவது நம்மை வந்து சொல்லால துயரப்படுத்தினால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதே போல் மீண்டும் துயரப்படுத்துவேன்னு நினைக்காம யாரையோ துயரப்படுத்தினுடைய விளைவு இது. மானசீகமாக துயரப்படுத்தினால் உனக்கு மானசீகமான துயரம் வரும். சில பேர்த்துக்கு சில டிப்ரெஷன் மாதிரி வரும். காரணம் அவங்களுக்கே தெரியாது, எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் மனசு சோர்ந்து இருக்கும், மனது வந்து சில தாபத்தை கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நீ மானசீகமான துயரம் உனக்கு மானசீகமான துயரத்தை கொடுக்கும். இப்போ நீ எந்த லெவலில் இந்த உலகத்தை ஹிம்சப்படுத்தி இருக்கிறையோ அந்த லெவலில் நீயும் ஹிம்சையை அடைவாய். இப்போ சாஸ்திரம் வந்து உனக்கு வருகின்ற பாபமும் புண்ணியமும் ஹிம்சையின் அடிப்படையில்னு சொல்லுது. இப்போ இந்த செயல் செய்தால் பாபம், இந்த செயல் செய்தால் புண்ணியம், எதன் அடிப்படையில், அதனுடைய லைனே ஹிம்சை அஹிம்சையின் அடிப்படையில் தான். ஒருத்தருக்கு உதவி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்திருந்தீனா புண்ணியம், நீ செய்கின்ற செயல் ஒருவருக்கு துயரத்தை கொடுத்தால் அது பாபம். இந்த அஹிம்சையை ஏன் ரொம்ப பெருசாக சொல்கிறோம்னா, இந்த பாப புண்ணியங்கிற டிவிஷனே அஹிம்சை ஹிம்சையினுடைய அடிப்படையில் தான் உருவாகின்றது. நீ செய்கின்ற ஹிம்சை தான், மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஹிம்சை தான் உனக்கு பாபங்கிற பலனும், மற்றவங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி தான் புண்ணியங்கிற பலனுமாக வருகிறது. ஆகவே சாஸ்திரத்தில் சொல்கிற அதிருஷ்ட பலனே, கண்ணுக்கு தெரியாத பலனே ஹிம்சா அஹிம்சா அடிப்படையில் தான் வருகின்றது. நீ எவ்வளவு தூரம் ஹிம்சப்படுத்துகிறையோ அவ்வளவு தூரம் உனக்கு பாபம், எவ்வளவு தூரம் அஹிம்சையை பின்பற்றுகின்றாயோ அவ்வளவு தூரம் உனக்கு புண்ணியம். இந்த பாபம் என்ன பண்ணும்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இந்த கஷ்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதிக சரீர அபிமானத்தை கொடுக்கும். அதிக சரீர அபிமானம் ஆத்ம ஞானத்திற்கு தடை. அதனால தான் எவ்வளவு தான் வேதாந்தம் படிச்சிருந்தாலும்
ஒரு நாள் தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோமே, நம்மளால் ஒரு சாதனையும் பண்ண முடியாது. உடல் அல்லது பல்லு வலின்னு வச்சுக்கோமே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல, அந்த பல்லு வலி மட்டும் வரக்கூடாதும்பார்கள், அதை அனுபவித்தவங்க. காது வலி அனுபவித்தவங்க யாருக்கும், பகைவனுக்கும் கூட இந்த காது வலி வரக்கூடாதும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயின் வந்து டேக்ஸ் அட்டென்ஷன், நம்மளுடைய கவனத்தை எடுத்து விடும். ஏதாவது பெயின் பெயின் உடம்பில் மாறி மாறி வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய கவனம் பூரா உடம்புக்கு போயிடும், அது இயற்கை. அப்போ நம்ம கவனத்தை சாஸ்திரத்தில் செலுத்த முடியாது. எப்போ வரலாம் அப்படின்னா, ஞான நிஷ்டையானதுக்கப்புறம் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன பெயின் வந்தாலும் அதையே ஒரு தவமாக எடுத்துக்கோ, மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் உடல் ஆரோக்கியமாக கொஞ்ச நாள் இருந்தால் தான் நம்ம மனதை வந்து சாஸ்திரத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த அறிவில் நிஷ்டை அடைய முடியும். இப்போ ஆரோக்கியந்தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதை வச்சு தான் நம்ம வந்து அறிவை அடைய முடியும். அறிவை அடைஞ்சதுக்கப்புறம் ஆரோக்கியமே நமக்கு லக்ஸுரி தான், இருக்கா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நோயெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது. அப்போது நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னால் மனம் வாக் உடல் ரீதியாக நம்ம துயரப்படக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு பாபம் இருக்கக்கூடாது. பாபம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம அகிம்சையை பின்பற்ற வேண்டும். அப்போ அகிம்சைக்கும் மோட்சத்துக்கும் அவ்வளவு ஒரு செட்டில் அல்லது நேரடியான ஒரு சம்பந்தம் இருக்குது. அகிம்சை புண்ணியத்தை கொடுக்கும், ஹிம்சை வந்து நமக்கு பாபத்தை கொடுக்கும். இப்படி பாப புண்ணியங்கிற டிவிஷனே, தர்மா தர்மம் பாப புண்ணியங்கிற டிவிஷனே அகிம்சையை வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் வாய்மையே நம்ம பேசுகிற உண்மை வந்து அதுவுமே அகிம்சைங்கிறதுக்குள்ளே போய்தான் இருக்கும். நீ பேசுகிற வார்த்தை மற்றவங்களை புண்படுத்தும்னா உண்மையாக இருந்தாலும் பேசாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது உண்மையாகவே இருந்தாலும் அது புண்படுத்துவதாக இருந்தால் அதை நீ பேசக்கூடாது. அப்போது வாய்மைங்கிற ஒரு வேல்யூவும் கூட அகிம்சையை ஆதாரமாக வச்சு தான் இருக்குது. எல்லா வேல்யூவுமே அகிம்சையின் ஆதாரமாகத்தான் இருக்கின்றது. அதனால தான் இதை அவ்வளவு சுலபமாக பின்பற்றி விட முடியாது, இது கொஞ்சம் கடினம். அதே சமயத்தில் மிக ஒரு முக்கியமான வேல்யூ. இது உடல் ரீதியாகவோ வாக்கு ரீதியாகவோ செய்வதல்ல, இது ஒரு சங்கல்பம், இது ஒரு கேரக்டர், ஒரு குணம். என்ன குணம்னா, நேச்சுரலாக ஒரு சென்சிட்டிவிட்டி நமக்குள்ளே வரணும், ஒரு மென்மை தன்மை நமக்குள்ளே வரணும், ஒரு சங்கல்பம் வந்து குணமாக மாறணும். என்னன்னா, நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன், என்னால் யாரும் துயரப்படக்கூடாது. இது ஒரு சங்கல்பம், இது ஒரு குணமாக வந்து அதற்கு பிறகு நம்ம இடத்துலேருந்து வர்றதெல்லாம் அகிம்சை தான். இந்த ஆட்டிடியூடு வரல அப்படின்னா நம்மால் அகிம்சையை பின்பற்ற முடியாது. பிறகு இந்த அகிம்சையில் எத்தனையோ சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஆட்டிடியூடுக்கும் அப்புறம் நமக்குள்ளே வந்து யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதன் மீறி நம் நிமித்தமாக யாராவது புண்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. அதாவது சில சமயங்களில் நீ உயிரோடு இருந்தாவே எனக்கு அது ஹிம்சையாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மூச்சுட்டுருக்கிறதே சில பேர்த்துக்கு ஹிம்சையாயிட்டு அதுக்கு நம்ம பொறுப்பல்ல. அதுமல்லாமல் ஸ்தூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரை 100% அகிம்சையை யாரும் பின்பற்ற முடியாது. அதாவது 100% யாரையும் புண்படுத்தாமல் நம்மளால் வாழ முடியாது. என்ன, பகவான் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கார் அப்படின்னா, ஒரு உடலை இனியொரு உடலுக்கு உணவாகத்தான் படைச்சிருக்கார். அப்போ நம்ம வந்து ஸ்தாவரங்களை எல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அதாவது வந்து பழங்களை சாப்பிட்றோம், வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்றோம், அது ஒரு லைஃப் தான். அப்போ அதனால் வந்து அகிம்சையை 100% ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் மூச்சும் கூட விடக்கூடாது. மூச்சு விட்டாலும் கூட எத்தனையோ கிருமிகள் போகுது சாகுது. அதனால் உயிர் வாழ்கின்றோம் என்றால் 100% அகிம்சையை நம்ம பின்பற்ற முடியாது. அதனால தான் டீப் ஆட்டிடியூடுன்னு சொன்னார்.
இது ஸ்தூலமாக பின்பற்றுவதல்ல, மானசீகமான ஒரு குணம். இப்படி நம்ம அகிம்சையை பற்றி கொஞ்சம் ரொம்ப யோசித்து அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இனி நம்மளுடைய அடுத்த கருத்து வந்து, இந்த அகிம்சையை பின்பற்றுவதனால் நமக்கு வந்து இரண்டு பலன். இந்த அகிம்சையை ஃபாலோ பண்ணுனா நமக்கு ரெண்டு பலன். ஒன்று அதிர்ஷ்ட பலன், இனி ஒன்று திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலனைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புண்ணியம். அகிம்சையை ஃபாலோ பண்ணால் கண்ணுக்கு தெரியாத பலன் புண்ணியம். ஒருத்தரை நம்ம ஹர்ட் பண்ணாமையே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு புண்ணியம். இந்த புண்ணியம் எப்படி வருது அப்படின்னா, ஹிம்சை பண்ணுறதுனால பாபம் வருதே அது வராததே ஒரு புண்ணியம்தான். நம்ம ஹிம்சைப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு பாபமெல்லாம் சேர்த்தி கொள்கிறோம் இல்லையா, பாபத்தை சேர்த்தி கொள்ளாமல் இருக்கிறதே ஒரு புண்ணியம்தான். யாரோ ஒரு எக்கனாமிஸ்ட் சொன்னார், நீ கடன் வாங்காமல் இருக்கிறதே ஒரு ஏர்னிங் தான் அப்படின்னு சொன்னார். சில பேர் வந்து கடன் வாங்குறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது, வாங்கிடுவோம், எல்லாத்துலேயும் லோன் தான், செருப்பு வாங்குறது கூட லோன். அப்படி அந்தளவுக்கு எல்லாம் லோனில் கொடுக்குறாங்கள. அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார், நீ கடன் வாங்காதது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏர்னிங் அப்படின்னார். ஏன்னா நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம், அப்போ அது உனக்கு மிச்சம் தானே. அதே போல் பாபத்தை சேர்த்தாமல் இருத்தல் ஈக்குவல் டு புண்ணியத்தை சேர்த்தி கொள்ளுதல். இது வந்து அதிர்ஷ்ட பலன். இது வந்து நமக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நம்பலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட் சாஸ்திரம் வந்து அதிர்ஷ்ட பலனை விட திருஷ்ட பலனை தான் முக்கியமாக சொல்லும். திருஷ்ட பலன் அப்படின்னா என்ன என்றால், கண்ணுக்கு தெரிகின்ற நாம் அனுபவிக்கக்கூடிய பலன், இப்பொழுதே நமக்கு தெரிகின்ற பலன். இந்த அகிம்சையை பின்பற்றினால் நமக்கு வர்ற திருஷ்ட பலன் என்னன்னா, நம்மை சுற்றி பகைவர்கள் உருவாக மாட்டார்கள். அஜாத சத்ருன்னு சொல்கிறது, நம்மை சுற்றி பகைமை இருக்காது. பகைவன் இல்லாத இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், நம்மை சுற்றி பகைவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு ரூம் இருக்குது, அதில் பூனை ஆடு இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். இனி ஒரு ரூம் இருக்குது, அதில் சிறுத்தை புலி இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம். எங்கே நமக்கு தூக்கம் வரும், சுற்றியும் புலியெல்லாம் இருந்ததுன்னா பகைவன், நம்மை அழிப்பவன். மற்ற மிருகங்கள், டொமஸ்டிக் அனிமல்னு சொல்கிறோமே, நமக்கு உதவி செய்கின்ற மிருகங்கள். அப்போது நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உறவுகளெல்லாம் பகைவர்களாக இருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், நண்பர்களாக இருந்தால் எப்படி இருக்கும். அதை விட முக்கியம் வந்து, இந்த ஹிம்சையை பின்பற்ற மனம் மென்மைங்கிற தன்மையை இழந்து விடும். அந்த சென்சிட்டிவிட்டி, சாஃப்ட்னஸ்ங்கிறது போயிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிரும், மென்மை தன்மையை மனம் இழந்து விடும் ஹிம்சையை பின்பற்றிட்டு இருந்தால். அகிம்சையை பின்பற்றினால் மனம் மென்மைங்கிற தன்மையுடன் இருக்கும். இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் மைண்டுக்கு தான் புரியும். ஒரு சட்டில் விஷயத்தை கிராஸ் மைண்டுனால் புரிஞ்சிக்க முடியாது. ஈவன் ஒரு ஃபார்முலா, சட்டில் ஃபார்முலாவை சட்டில் இன்டலெக்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதே போல் இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து மிக மிக சூக்ஷ்மமான மென்மையான மனம் புத்தி தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த அகிம்சை வந்து நம்ம மனதை மென்மைப்படுத்தி வரும். ஹிம்சை வந்து நம்ம மனசை கிராஸ் ஆக்கிட்டே இருக்கும். பிறகு வந்து அகிம்சையை பின்பற்றினால் நமக்குள்ள குற்ற உணர்வுங்கிறது வராது. ஹிம்சையை பின்பற்றும் போது கில்ட் ஃபீலிங், பச்சாத்தாபம் அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு, இதெல்லாம் திருஷ்ட பலன், அனுபவிக்கக்கூடிய பலன். அதாவது வந்து நான் துயரப்படுத்திட்டனேன்னு ஒரு துயரம், அதுதான் பச்சாத்தாபம், இந்த கில்ட், குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு எல்லாம் எதனால் வரும்னா ஹிம்சையினால் வரும். பிறகு வந்து சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் என்னென்னா திருஷ்ட பலன். இப்போ நம்மையை சுற்றி பகைவர்களை உருவாக்கி கொள்வோம். பகைவர்களை உருவாக்கிட்டால் பயந்துட்டு தான் இருப்போம், ரிலாக்ஸ்டாக தூங்க முடியுமா,
யார் எந்த நேரத்தில் வந்து நம்மையே குத்துவானோ. நாலு பேர்த்த அடிச்சுட்டு வந்து வீட்டில் சந்தோஷமாக தூங்க முடியுமா? யாராவது பெல் அடித்தாலும் கூட அவன் தான் திருப்பி அடிக்க வர்றான்னு பயந்துட்டு போய் தருவோம். அப்போது நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம சம்பாரித்து வைப்போம், சூழ்நிலையை சம்பாரித்து வைப்போம்னா, எப்பொழுது குற்ற உணர்வு, கோபம், வெறுப்பு, பயம் இதெல்லாம் வர்ற திருஷ்ட உலகத்தை சம்பாரித்து வைப்போம். அகிம்சையை பின்பற்றினால் நம்ம கிரியேட் பண்ணுற திருஷ்ட உலகம் எப்படி இருக்கும்னா, குற்ற உணர்வு இல்லாது மென்மையான மனதை உடைய நண்பர்களாகிய உலகத்தை நம்ம சம்பாரித்து வைப்போம். இப்போ அகிம்சையினுடைய பலன் நம்மை சுற்றி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறோமே, அது வந்து ஹிம்சா அஹிம்சாவினுடைய விளைவு. நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை சம்பாரித்து வச்சுருக்கிறோம், எத்தனை பகைவர்களை சம்பாரித்து வச்சுருக்கிறோம், எத்தனை நண்பர்களை சம்பாரித்து வச்சுருக்கோம், எல்லாமே அஹிம்சை ஹிம்சையினுடைய விளைவு தான். ஸோ இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அஹிம்சையை பின்பற்றுவது கடினம், பின்பற்றினால் பலன் மிக மிக மேலானது. இனி நம்முடைய அடுத்த தலைப்பு வந்து, நாம் எந்தெந்த காரணத்தினால ஹிம்சை செய்து கொண்டு இருக்கின்றோம், ஹிம்சைக்கான காரணங்கள் என்ன, எதனாலையெல்லாம் நாம் வந்து மற்றவங்களை ஹிம்சப்படுத்திகிட்ருக்கோம், அதை நம்ம உணர்ந்தோம்னா உபாயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இந்தந்த குணங்களை நீக்கணும்னா, இந்தந்த காரணத்தை நீக்கணும்னா நம்மால் அஹிம்சையை பின்பற்ற முடியும். அப்போ நம்ம பேரலலாக பார்க்கறது ஹிம்சா ஹேது ப்ளஸ் அஹிம்சா ஹேது. ஹிம்சைக்கான காரணம் என்ன, நம்மளே சொல்லிடலாம், நீங்களே சொல்லிடலாம், இதுதான் ஹிம்சைக்கான காரணம்னு ஒன்று சொல்லிட்டா உடனே அஹிம்சையை பின்பற்றணும்னா இதை நீக்கணும். அப்படி நம்ம சில லிஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் முதல் காரணம் என்ன, நாம் ஹிம்சை செய்வதற்கான முதல் காரணம் வந்து துவேஷக, வெறுப்புணர்வு. ஒருத்தர் மீது நாம் வெறுப்பை வளர்த்தி விட்டால் நாம் அவர்களுக்கு ஹிம்சை செய்வோம். அப்போ துவேஷாக ஹிம்சா ஹேதுகு. இப்போ துவேஷம்னா வெறுப்புணர்வு. இப்போ வெறுப்புணர்வு தான் நம்மை ஹிம்சையில் தூண்டுகிறது. இனி அதுக்கு ஆப்போசிட் என்ன, அப்படி என்றால் நான் அஹிம்சையை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், பிரேம அன்பு. இப்போ அன்புங்கிற உணர்வை நான் வளர்த்தி கொண்டால், மனசில் வெறுப்பு நீங்கினால் என்னால் அஹிம்சையை பின்பற்ற முடியும். அதனால தான் அஹிம்சையை பின்பற்றது கஷ்டமாகுது. இந்த அஹிம்சையை பின்பற்றணும்னா மனசில் இருக்கிற வெறுப்புணர்வை நீக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது. நேரில் இல்லை, ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், ஃபோட்டோவை பார்த்தாவே போதும், நேரில் அவரை நான் பார்க்கணுங்கிறது இல்லை, ஃபோட்டோவை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு வருது. அவ்வளவு தூரம் ஒருத்தர் மீது வெறுப்பை வச்சுருக்கிறோம், பிறகு எப்படி அவர்கிட்ட அன்பாக பேச முடியும், எப்படி அவரிடத்துல நம்ம அஹிம்சையை பின்பற்ற முடியும். அப்போ முதல் காரணம் வெறுப்பு, பின்பற்ற வேண்டும் என்றால் அன்பு. அந்த வெறுப்பை வந்து அன்பாக மாற்றணும். அது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம்தான். அந்த வெறுப்பு ஏன் வந்தது, இப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி செய்தால்தான் மாற்ற முடியும். இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம், சில லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் வரிசையாக, ஒரு அஞ்சாறு பார்ப்ப போகிறோம். இதெல்லாம் ஹிம்சைக்கான காரணம், அதை நீக்கணும்னா அஹிம்சையை பின்பற்ற முடியும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தே சாந்தே சாந்திஹி.